எங்க ஃப்ளவரான் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இறந்த உடனே மொத்த ஃபேமிலி ரொம்பவே அப்செட் ஆயிட்டோம். இனிமே ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை வளர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆனா இப்படி சொல்றவங்க மறுபடியும் ஏன் ஃப்ளவரான் வாங்குறாங்க, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. இப்படி ஃப்ளவரான் எத்தனை தடவை இறந்தாலும் அதை மீண்டும் வாங்கணும்னு டெம்ப்ட் பண்றது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான். அதாவது நம்ம கையை வச்சு கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் ஓடி வரும். இது ஒரு நாய்க்குட்டியை போல நம்ம கையை நகர்த்துற இடத்துக்கெல்லாம் வரும், ஜம்ப் பண்ணி ஃபுட்டை எடுக்கும். நாய்க்குட்டி எப்படி ஜம்ப் பண்ணிட்டு அதே மாதிரி எடுக்கும். இந்த பிஹேவியர் பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறவங்களாக ஆப்வியஸ்டுக்கு ஒரு சிலிப்பை கொடுக்கும். மீண்டும் மீண்டும் அதோட விளையாடணும் விளையாடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். உண்மையில பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரான் வந்து நம்மளை கடிக்க முயற்சிக்குது, ஒரு வெறியோட நம்மளை விரட்டுது. அதோட இற வெளியில இருக்கு, நம்ம விரல் தான் அதோட இற. அதை கடிக்கிறங்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. ஆனால் அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தோணும்னா விளையாடுறது மாதிரி இருக்கும். நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் டாகோ நம்ம காலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இது ஒரு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படித்தானே. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவரானும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கு. வீட்டிலேருந்து அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்த உடனே அந்த ஃப்ளவரான் குதிக்கிற குதி இருக்கு பாருங்க, இங்கேயும் அங்கேயும் குதிக்குது பாருங்க. இதனால நம்ம ஆஃபீஸ்ல அல்லது பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், அதே மாதிரி மனசும் லேசாகும். முக்கியமா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, குழந்தைங்களை இந்த ஃப்ளவரான் ஃபிஷ் ரொம்பவே கவர்ந்து இழுக்குது. ஏன்னு கேட்டால் குழந்தைங்க செய்தியில் சின்ன சின்ன சேட்டை, அந்த சேட்டைகளுக்கு சரிக்கு சரியாக இந்த மீன் வந்து அங்கே குதிக்கிறது இங்கே குதிக்கிறது விளையாடும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டேங்கில் கையை வச்சு லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் மூவ் பண்ணும்போது அது கொடுக்குற சந்தோஷம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க. குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்சது நம்மளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தானே. இதுதான் பேரண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரான்ஸை வாங்கி வளர்க்குறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்கில் அந்த டிஸ்பிளேயில் கூட இந்த ஃப்ளவரான் வைக்கிறாங்க. அந்த ஃபிஷ்ஷோட நம்ம மெய் மறந்து விளையாடும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போகுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ சூப்பராக இருக்கிற ஃப்ளவரானை நம்ம சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வியாதி வருங்க. அதை நம்ம எப்படி தடுக்கிறது, அதை எப்படி குணப்படுத்துறதுங்கிற முறைகளை தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உயிர்னாலும் வியாதிங்கிறது ரொம்ப இயற்கை தான். ஸோ அந்த வியாதிகள் என்னென்ன, அது எப்படி குணப்படுத்துறதுங்கிறத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை பாருங்கள், ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸையும் பாருங்கள். மீன் வளர்க்குறது எப்படி, அது எப்படி குணப்படுத்துறது, அது எப்படி கேர் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சதுனா தான் மீனை வளர்க்க முடியும். இல்லைன்னா ஃப்ளவரான் வளர்க்குறதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக தோணும். அதை ஈஸியான மெத்தடில் வளர்த்தோம்னா அதுவும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.